தமிழின் ஃபோரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் தாமு. இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய டேமு, ரிவரு, மவுண்டனு என்னெல்லாம் இருக்கோ அதோட லிஸ்ட்டு தான் பார்க்க போகிறோம். இது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இருக்கிற லாங்கஸ்ட் லார்ஜஸ்ட் இந்த லிஸ்ட்டையும் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும். வேர்ல்டு வெர்சஸ் இந்தியா, இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ உலகத்தில் எதெல்லாம் பெருசாக இருக்குது, இந்தியாவில் எதெல்லாம் பெருசாக இருக்குன்ற ஒரு லிஸ்ட்டை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வெயிட் பண்ணாமல் டேரெக்ட் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். உலகத்திலேயே மிகவும் உயரமான மவுண்டன் எங்கே இருக்குன்னு தெரியுமா? அதுதான் எவரெஸ்ட்டுங்க. நேபாள் பார்டரில் இருக்குது. இதோட உயரம் சுமார் 8848 மீட்டராம். பா, எம்பூட்டு ஹைட்டில் இருக்குல்ல. அதே போல் இந்தியாவில் இருக்கிற மவுண்டன்லேயே மிகவும் உயரமான ஒரு மவுண்டன் தான் கஞ்சன்ஜுங்கா. இதோட உயரம் சுமார் 8586 மீட்டராம். இது மட்டும் இல்லாமல் இதுதான் உலகத்தோட தேர்டு ஹையஸ்ட் பீக் அப்படின்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், அப்படி எதுவும் இல்லையே. இதை விட மிகப்பெரிய மவுண்டன் ஒன்று இருக்குது, அதோட ஹைட்டு சுமார் 8611 மீட்டர் ஆச்சு. ஜி, நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், ஆனால் அதோட பேர் கேட்டு, அதாவது காட்வின் ஆஸ்டின். இது பாகிஸ்தான் ஆக்குபைடு பண்ண காஷ்மீர் பகுதியில் இருக்குது. இந்தியா வெர்சஸ் பாகிஸ்தான் அப்படின்ற ஒரு பார்டர் பிரச்சனையில் இந்த மவுண்டன் மாட்டிகிட்டு இருக்கு. ஸோ அதனால தான் நம்ம இந்த லிஸ்ட்டில் சொல்லியிருக்கிறோம். இதுதான் வந்து வேர்ல்ட்லேயே செகண்ட் ஹையஸ்ட் பீக்கு. பார்டர் பிரச்சனைன்னு சொல்கிறாங்க. ஸோ முடிஞ்சால் அந்த பக்கம் போகிறவங்க இந்த மவுண்டனை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உஷாராக போயிட்டு வாங்க. நதியே நதியே காதல் நதியே அப்படின்னு ஒரு சாங் இருக்குது. எதுக்கு இப்போ இந்த சாங்னு உங்களுக்கு தோணலாம். லிஸ்ட்டில் இப்போ நம்ம பார்க்க போகிறது ரிவர் தாங்க. ஸோ நதி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, உலகத்தில் லாங்கஸ்ட் ரிவர் எங்கே இருக்குதுன்னு பார்த்தா நார்த் ஈஸ்ட் ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய நைல் நதி. இதோட லென்த்து சுமார் 6650 கிலோமீட்டராம். இவ்வளோ பெரிய நதியில் உங்களால் நீச்சல் அடிக்க முடியுமா? கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள். அப்போது இந்தியாவில் லாங்கஸ்ட் ரிவர் எங்கே இருக்குதுன்னு பார்த்தா உத்தரகண்ட் மாநிலம் கங்கோத்திரியில் தொடங்கி தேவப்பிரகாயா என்ற அலங்கநந்தா ஆத்தோட மிக்ஸ் ஆகி கங்கை நதியாக பாய்கிறது. கங்கை நதி இதோட நீளம் சுமார் 2510 கிலோமீட்டர். இதுதான் இந்தியாவோட தேசிய நதியும். இது மட்டும் இல்லாமல் இது ஒரு ஸ்பெஷலான நதி அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியும். அடுத்து யாருக்கெல்லாம் ஏரியில் குளிச்சிருக்கீங்க, அது ஒரு வேறு லெவலில் இருக்குங்க. ஸோ ஏரியில் ஜாலியாக மீன் பிடிச்சிக்கிட்டு ஸ்விம்மிங் பண்ணுற விதமே வந்து செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ உலகத்தோட லார்ஜஸ்ட் லேக் எங்கே இருக்குது அப்படின்னு தெரியுமா? இந்த லேக்கோட பேர் காஸ்பியன்சி. ஐரான், கஜகஸ்தான், ரஷ்யா மற்றும் துருக்கி இந்த நாடுகளை இணைக்கக்கூடிய ஒரு லேக்காக அமைஞ்சிருக்கு. இதோட சர்ஃபேஸ் ஏரியா பார்த்தீங்கன்னா 371000 கிலோமீட்டர் ஸ்கொயராக. இம்புட்டு தூரம் பறந்து விரிந்திருக்கிற ஏரி ஃப்ரெஷ் வாட்டர் கிடையாதுங்க, இது வந்து ஒரு சால்ட் வாட்டரு. ஸோ இந்த ஏரியில் ஒரு 6-7 வகையான மீன்கள்லாம் இருக்குது. அப்போது ஃப்ரெஷ் வாட்டர் கொண்ட ஏரி இல்லையான்னு கேட்டால் ஏன் இல்லை, அதோட பேர் தான் லேக் சூப்பீரியர். நார்த் அமெரிக்காவில் அமைஞ்சிருக்கு. இதோட சர்ஃபேஸ் ஏரியா 82000 கிலோமீட்டர் ஸ்கொயர். இந்த லேக்கில் 6 வகையான மீன்கள் உலாவுதான். ஸோ முடிஞ்சால் ஒரு தடவை போயிட்டு அந்த மீன்களையும் பிடிச்சி எடுத்துகிட்டு வாங்கலாம் பார்ப்போம். உலகத்தில் இருக்க மிகப்பெரிய லேக்கு அப்படின்னு பார்த்தாச்சு. இப்போது இந்தியாவில் இருக்கிற மிகப்பெரிய லேக்கு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா ஒடிசாவில் இருக்கிற சிலேகா லேக். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு உப்பு தண்ணி கொண்டது. இதோட பரப்பளவு 3560 கிலோமீட்டர் ஸ்கொயர். இது ஒரு சுற்றுலாத்தலம். அதாவது வின்டர் சீசனில் நவம்பர் டு பிப்ரவரியில் போனீங்கன்னா பார்க்கவே வேறு மாதிரி இருக்குமா. அதே போல் ஃப்ரெஷ் வாட்டர் இருக்கிற மிகப்பெரிய லேக்கு தான் உலா லேக். இது ஜம்மு காஷ்மீர் பகுதியில் அமைஞ்சிருக்கு. இதோட பரப்பளவு 30-180 கிலோமீட்டர் ஸ்கொயர் வரைக்கும் இருக்கான். அடர்ந்த ஒரு பனிமூட்டத்தில் ஒரு கட்டுமரத்தை ஏற்றுக்கிட்டு இந்த ஏரியில் பயணம் செஞ்சு போனால் எப்படி இருக்கும் கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள். ரைட்டு, இங்கே ஃபீல் பண்ணதெல்லாம் போதும். அப்படியே இப்போது நம்ம உலகத்தோட மிகப்பெரிய பாலைவனம் எங்கே இருக்குன்னு தெரியுமா? நார்த் ஆஃப்ரிக்காவில் இருக்கிற சகாரா பாலைவனம். இதோட பரப்பளவு சுமார் 3.5 மில்லியன் ஸ்கொயர் மைல்ஸ் ஆங்க. பாவீங்களா, எம்புட்டு தூரம் நடந்து போகிறது. இங்கே போனால் அவ்வளோதான் போல், மனுஷன் உயிர் வாழவே முடியாது, ஒரு சொட்டு தண்ணி கூட கிடைக்காது போல இருக்கே. ரைட்டு விடுங்க. அப்போது இந்தியாவில் இருக்கிற பாலைவனம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய தார் பாலைவனம். இதோட பரப்பளவு சுமார் 2,00,000 கிலோமீட்டர் ஸ்கொயர். இந்தியா பாகிஸ்தானுக்கு எல்லைக்கு உட்பட்டு இருக்குது தான். இந்த பகுதியில் போனீங்கன்னா கொஞ்சம் பார்த்து உஷாராக போங்க, அதுக்கப்புறம் உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது. இது எல்லாம் ஓகேப்பா. உலகத்திலே மிகப்பெரிய மக்கள் தொகை கொண்ட நாடு ஃபஸ்ட்டு சைனா, செகண்ட் இந்தியா அப்படின்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இப்போ நம்ம புதுசாக ஒன்று தான் பார்க்க போகிறோம். அது என்னடான்னு கேட்டிங்கன்னா அதிக மக்கள் வாழும் சிட்டி எங்கே இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? ஸோ உலகத்திலே மிகப்பெரிய சிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜப்பானில் இருக்கிற டோக்கியோ சிட்டி தாங்க. ஸோ இங்கே தான் சுமார் 3,73,00,000 பேர் வாழுறாங்க. அப்போது இந்தியாவில் அதிகமாக மக்கள் வாழும் சிட்டி என்னன்னு பார்த்தா நிறைய பேர் சென்னை நினைப்பீங்க, அதுதான் இல்லை, இந்தியாவோட தலைநகரான டெல்லி தாங்க. 3,29,00,000 பேர் இருக்கிறாங்களாம். கேட்கவே வேறு லெவலில் இருக்குல்ல.
இந்த உலகத்தோட மிகப்பெரிய டேம் எங்க இருக்குன்னு பார்த்தா பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய தர்பேல டேம். இதோட உயரம் 470 அடி மற்றும் இதோட அகலம் 9000 அடியாங்க. மேலேருந்து பார்க்கும்போது செம்மையா இருக்கும். அந்த அளவுக்கு வேற லெவல்ல கட்டியிருக்கிறாங்க இந்த டேமை. அங்கேருந்து அப்படியே இந்தியா பக்கம் வந்தால் உத்தரகண்டில் இருக்கக்கூடிய டேம் தான் தேரி டேம். இதோட உயரம் 855 அடியும் இதோட நீளம் 1886 அடியும் இருக்குதாங்க. இதுதான் இந்தியாவில் இருக்கிற மிகப்பெரிய அணை அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். ஆனால் இது மட்டும் இல்லாமல் இதுதான் உலகத்தோட 10வது உயரமான அணை அப்படின்ற ஒரு ரெக்கார்டும் இருக்குது. கடைசியாக நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தா குத்தாலும் அருவியில் குளித்தது போல் இருக்குதா. எஸ், உலகத்தோட மிகப்பெரிய வாட்டர் ஃபால்ஸை தாங்க நம்ம பார்க்க போகிறோம். வெனிசுலாவில் இருக்கிற ஏஞ்சல் ஃபால்ஸ். இதோட உயரம் 3812 அடியாங்க. அப்போது அவ்வளோ ஹைட்லேருந்து தண்ணி கீழே வரும்போது பார்க்கும்போது வேறு லெவலில் இருக்குங்களே. ஸோ கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள், இது நம்ம மேலே உடம்புல டைரெக்டாக விழுந்துச்சுன்னா எந்த அளவுக்கு இருக்கும். இதே போல் இந்தியாவோட மிகப்பெரிய ஃபால்ஸ் எங்கடா இருக்குன்னு பார்த்தா கர்நாடகாவில் இருக்கிற குஞ்சிகால் ஃபால்ஸ் அப்படி தாங்க சொல்லணும். இதோட உயரம் 1493 அடியாம். என்னதான் நம்ம அனிமேஷனு அது இது அப்படின்னு சொன்னனும், இயற்கையோட படைப்பே வேற லெவல் தாங்க சொல்லணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். இதே போல் உங்களுக்கு எந்த வீடியோ வேணும் அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அப்போ தான் எங்களுக்கு அடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி விட்டுருங்க. மீண்டும் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை அண்ட் தென் சைனிங் ஆஃப் தாமு. பபாய்.